கேரளாவில் புயலை கிளப்பியுள்ள தங்க கடத்தல் வழக்கில் கைது செய்யப்பட்ட ஸ்வப்னா சுரேஷ், சந்தீப் நாயர் ஆகிய இருவரையும் 14 நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க கொச்சியில் உள்ள சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அவர்கள் இருவருக்கும் கொரோனா பரிசோதனை நடத்தப்பட்டு முடிவுகள் வந்த பின்னர் சிறையில் அடைக்கப்படுவார்கள். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அண்ணாநகர் பகுதியை ஒட்டிய தேசிய நெடுஞ்சாலையில் ஊரடங்கு உத்தரவை மீறி முகிலன் என்ற இளைஞர் பைக்கில் மருந்து வாங்க வந்ததாக கூறப்படுகிறது. அப்போது அங்கிருந்த போக்குவரத்து போலீசார் அவரது வாகனத்தை பறிமுதல் செய்ததால் ஆத்திரமடைந்த முகிலன் போலீசார் முன்பு தீக்குளித்தார். இதனையடுத்து ஆம்பூர் அரசு மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நாளை முதல் 31ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படுவதாக விருத்தாச்சலம் நகராட்சி அறிவித்துள்ளது. சாத்தான்குளம் தந்தை மகன் இறந்த வழக்கை விசாரித்து வரும் சிபிஐக்கு திருநெல்வேலி பகுதியில் சொந்தமாக அலுவலகம் இல்லாத நிலையில் திருநெல்வேலியில் உள்ள அரசு விருந்தினர் மாளிகையில் இருந்து இயங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. 14 அறைகள் கொண்ட இந்த விருந்தினர் மாளிகையில் வெளியாட்கள் யாரும் தங்க தற்போது அனுமதி இல்லை. அங்கு தற்காலிக அலுவலகம் ஒன்றை அமைத்து வழக்கு தொடர்பான ஆவணங்கள் உள்ளிட்டவை கொண்டு சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். பாலிவுட் நடிகையும் முன்னாள் உலக அழகியுமான ஐஸ்வர்யா ராய்க்கும் அவரது மகள் ஆரத்யாவுக்கும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏற்கனவே கணவர் அபிஷேக் பச்சன் மற்றும் மாமனார் அமிதாப் பச்சன் ஆகியோருக்கு நேற்று கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. கேரளாவில் உள்ள புகழ்பெற்ற பத்மநாப சுவாமி கோவிலை மன்னர் மார்த்தாண்டவர்மா குடும்பத்தினர் நடத்துவதா அல்லது தேவசம் போர்டின் கீழ் நடத்துவதா என்று உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் வழக்கில் நாளை தீர்ப்பு அளிக்கப்படுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் காங்கிரஸ் ஆட்சியையும் முதலமைச்சர் நாராயணசாமியையும் கடுமையாக விமர்சித்த காங்கிரஸ் எம்எல்ஏ தனவேலுவை சட்டமன்ற உறுப்பினர் பதவியிலிருந்து சபாநாயகர் சிவக்கொழுந்து தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். காங்கிரஸ் ஆட்சி நடக்கும் ராஜஸ்தானில் முதலமைச்சர் அசோக் கெலாட், துணை முதலமைச்சர் சச்சின் பைலட்டுக்கு இடையே நிலவி வந்த உட்கட்சி பூசல் உச்சக்கட்டத்தை அடைந்துள்ளது. சச்சின் பைலட் தனது 25 ஆதரவு எம்எல்ஏக்களுடன் டெல்லியில் முகாமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் கபில் சிபல், நமது கட்சியை நினைத்து கவலைப்படுகிறேன், குதிரைகள் அனைத்தும் வெளியேறிய பிறகுதான் நாம் கவலைப்படுவோமா என தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் செங்காடு கிராமத்தில் நிலத்தகராறு காரணமாக துப்பாக்கிச்சூடு நடத்திய விவகாரத்தில் திருப்போரூர் திமுக எம்எல்ஏ இதயவர்மன் சென்னை அருகே மேடவாக்கம் பகுதியில் கைது செய்யப்பட்டார். கடந்த 1ஆம் தேதி என்எல்சியில் ஏற்பட்ட விபத்தில் 13 பேர் உயிரிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று வந்த சுரேஷ் என்பவர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனையடுத்து உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 14 ஆனது. கொரோனா நோயாளிகளின் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜன் அளவை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டியுள்ளதால் ஆக்சிஜன் அளவை கணக்கிட பல்சாக்சிமீட்டர் கருவியை அதிக அளவில் பயன்படுத்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு மருத்துவ பணிகள் சேவை கழகத்தின் மூலமாக 43,000 பல்சாக்சிமீட்டர் கருவிகளை கொள்முதல் செய்ய ஆணை வெளியிடப்பட்டு இதுவரை 23,000 கருவிகள் வந்துள்ளது. மீதமுள்ள கருவிகள் ஓரிரு நாட்களில் பெறப்படும் என்று கூறியுள்ளார். இன்றைய நிலவரப்படி தமிழகத்தில் 1,38,470 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 4,244 பேருக்கு நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 46,969 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 89,532 பேர் குணமாகி வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 68 பேர் உள்பட 1,966 பேர் உயிரிழந்துள்ளனர். தேசிய அளவில் 849,553 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இன்று மட்டும் 28,637 பேர் புதிதாக பாதிக்கப்பட்டுள்ளனர். 292,258 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 534,621 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். கடந்த 24 மணி நேரத்தில் 551 பேர் உள்பட 22,674 பேர் உயிரிழந்துள்ளனர். Yeah.